ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வாங்க ரெசிக்லாம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இன்க்ரீடியன்ஸ் இருந்ததுன்னா ஒரு 15 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து ஒரு கப்பு வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து இந்த பவுலில் ஊற வச்சுக்கலாம். இப்போ தேவையான பொருள் எல்லாமே, பட்டாணி ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி, புதினா, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் வந்து வாசனை பொருள் எல்லாத்தையும் சேர்த்துலாம். கிராம்பு, பட்டை, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுங்க. இப்போ எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூனும், நெய் 2 ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். அதோட பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துங்க. 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி நீல வாக்கெலாம் கட் பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து இதோட சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து கண்ணாடி பக்கம் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அதோட காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகா கீனி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து விடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, நம்ம பச்சை மிளகா தான் சேர்க்குறோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன். அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு 1/2 கைப்பிடி அளவு வந்து நம்ம வந்து புதினா சேர்த்துக்கலாம். புதினா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போன பிறகு புதினாவை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அதோடு வந்து கட் பண்ணி வச்ச மஷ்ரூமையும் சேர்த்துடலாம். மஷ்ரூம் வந்து தண்ணி விடும், அதனால் வந்து நம்ம தண்ணி சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ மஷ்ரூம் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. மஷ்ரூம் அது நல்லா வதங்கின பிறகு அதோட வந்து ஒரே ஒரு பிஞ்சு அளவு, அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா வந்து சேர்க்குறேன். ரொம்ப சேர்க்கக்கூடாது, 1/4 டீஸ்பூன் சேர்த்தாலே போதும். கரம் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துங்க. இப்போ வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து குக்கரை வந்து மூடி வச்சிடணும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோம்னா மஷ்ரூம் வந்து தண்ணி விடும். அப்போ வந்து நம்ம மறுபடியும் வதக்கிக்கலாம். பாருங்கள், மஷ்ரூம் உள்ள அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். நம்ம வந்து இப்போ வந்து பட்டாணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்பு அளவுக்கு வந்து ஊற வச்ச ஃப்ரெஷ் பீனை வந்து சேர்க்குறேன். அதோட தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் 1 கப்புக்கு வந்து அரிசிக்கு வந்து 2 கப்பு வந்து தண்ணி சேர்க்குறேன். இது கரெக்டாக இருக்கும். நல்லா கொதி வருது தண்ணி. தண்ணி கொதி வந்தோடனே நம்ம அரிசி வந்து சேர்த்துடலாம். ஊற வச்சோன்னா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம அரிசியை மட்டும் இதில் வந்து சேர்க்கணும். இப்போ வந்து அரிசியை வந்து இதோட சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்த பிறகு நம்ம குக்கரை வந்து மூடி வைக்க வேண்டியதுதான். அதோட புளிப்பு சுவைக்காக வந்து எலுமிச்சை பழத்தை வந்து பிழிஞ்சு விடுறேன். ஒரு 1/4 எலுமிச்சை அளவுக்கு பிழிஞ்சு விட்டாலே போதும். இப்போ குக்கரை மூடி வச்சாச்சு. குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் வந்து வந்த பிறகு ஒரு 2-3 நிமிஷம் வந்து சிம்மில் வைக்கணும். 2வது விசில் வர்றதுக்கு முன்னாடி சிம்மில் வச்சு நம்ம இறக்கிடலாம். இதில் வந்து முந்திரி பருப்பு வந்து வறுத்து போட்டோன்னா அந்த புலாவ் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் வந்து முந்திரி பருப்பு வறுக்கிறதா சின்ன பவுலில் வந்து முந்திரி பருப்பை வந்து வறுத்துக்கிறேன். நீங்கள் வாசனை பொருளை சேர்க்கும் போது கூட முந்திரி பருப்பை அப்போயே வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ வந்து வறுத்து அதோட வந்து சாத்தோடு சேர்க்குறேன். சாத்தோடு சேர்த்தாச்சு முந்திரி பருப்பை. பாருங்கள், பார்க்கும்போதே நமக்கு வந்து சாப்பிடணும் போல் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்குற சிக்கலாமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.